வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பிஸ்தா பருப்பினுடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். பிஸ்தா பருப்பு நீண்ட காலமாகவே உடலுக்கு அவசியமான ஊட்டச்சத்து கொண்டிருக்கக்கூடிய முக்கிய உணவுப் பொருளாக பார்க்கப்படுது. பிஸ்தா பருப்பில் விட்டமின் இ, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள்லாம் சிறந்த ஆதாரமாக இருக்குது. இதில் தாமிரச்சத்து, மேங்கனீஸ், பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், துத்தநாகம் போன்ற பல தாது சத்துக்கள் இருக்குது. பொதுவாகவே நட்ஸ் வகைகளை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நம்ம பால் சேர்த்து அல்லது தண்ணீரில் ஊற வச்சு சாப்பிடலாம். அல்லது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டைமில் நம்ம ஈவினிங் டைம்லயும் வந்து எடுத்துக்கலாம். தினமும் நீங்க 3 அல்லது 4 பிஸ்தா பருப்புகள் எடுத்துக்கொள்ளும் போது எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடை வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது மாதிரி நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அது போல பிஸ்தா பருப்பு சாப்பிட்றதால என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மூளைக்கு வேலை தரும், மூளையை ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ளும் பிஸ்தா பருப்பு. மூளைக்கு வேலை கொடுத்தா எப்போதுமே சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. பிஸ்தா பருப்புகள் இருக்கக்கூடிய விட்டமின் இ மூளைக்கு இப்படிப்பட்ட குணங்களை கொடுக்குது. மூளைக்கு ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிறதால மூளை பாதிப்படையாமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம். பிஸ்தா பருப்புகளில் வந்து பச்சை பருப்பு, அதாவது பச்சை பிஸ்தா பருப்பு மற்றும் ஊதா நிற பிஸ்தா பருப்புகளினுடைய அந்த வகைகள் இருக்குங்க இல்லையா, ஸோ இது வந்து மூளையினுடைய அறிவாற்றலை மேம்படுத்தும். சிந்தித்தல் மற்றும் புரிதலுக்கான திறன் இருக்கக்கூடிய லூடின் மற்றும் ஆந்தோசைனின் நிரம்பிய கொண்டிருக்கும். உலர் பருப்புகளில் பிஸ்தா பருப்புகள் மூளை அதிர்வுகளை தூண்டிவிடக்கூடிய குணங்களை கொண்டிருக்கிறதாக ஆய்வுகளில் குறிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் எதையுமே நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நம்ம எதையுமே சிந்திக்கக்கூடிய திறன் ஃபாஸ்டானதாக இருக்கிறதுக்கெல்லாம் பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் பிஸ்தா பருப்பு வந்து எடுத்துக்கலாம். நீரிழிவு நோய்க்கு உட்பட்ட சுகருடைய அளவை வந்து கட்டுக்குள்ள வைக்க தவறிவிடும் பொழுது பார்வை இழப்பு, சிறுநீரக கோளாறு பிரச்சனைகளுக்கெல்லாம் உள்ளாவது உண்டு. பெருமளவு வந்து உணவு வழியாக நீரிழிவை கட்டுப்படுத்துவதோடு அல்லாமல் நீரிழிவால் உண்டாகக்கூடிய இதர பாதிப்புகளும் வராமல் தடுக்கிறதுக்கு உதவக்கூடிய உணவுகளும் இருக்கு. ஸோ அந்த உணவுகளில் முக்கியமானது தான் பிஸ்தா பருப்புகள். ஆய்வு ஒன்றில் நீரிழிவால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கொண்டு வந்ததும் அவர்களுக்கு ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு குறையிறதுக்கு பிஸ்தா பயனளிச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. உயர் ரத்த சர்க்கரையினுடைய அளவு கொண்டவர்கள் பிஸ்தா பருப்புகளை உட்கொள்ளும் போது அது இன்சுலினுடைய சுரப்பு அதிகரிக்கிறதாகவும் உணவுக்கு முந்தைய ரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிஸ்தா பருப்பு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கிறதால இது ரத்த சர்க்கரையினுடைய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துறது கிடையாது. ஆய்வு ஒன்றில் டைப் 2 நீரிழிவு நோயாளிகள்லாம் 12 வாரம் ஒரு நாளைக்கு 2 முறை பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொண்ட போது ரத்த சர்க்கரையினுடைய அளவு 9% குறைக்கப்பட்டது தெரிய வந்திருக்கு. பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், கெரோட்டினாய்டுகள் மற்றும் ஃபீனோலிக் கலவைகள் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கக்கூடியதாக இருக்கு. இதய நோய் தவிர்க்கலாம். நீங்க வந்து பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது ரத்த அழுத்தம், கொழுப்பு போன்றவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் பெருமளவு இதய நோய் உண்டாகக்கூடிய அபாயத்தை குறைக்க முடியும். மற்ற பருப்புகளை காட்டிலும் பிஸ்தா பருப்புல குறைந்த அளவு கொழுப்புகள் தான் இருக்கு. அது நல்ல கொழுப்பு அப்படின்றதால அது வந்து சைடு எஃபெக்ட் கிடையாது. உதாரணமாக 28 கிராம் பிஸ்தாவில் 13 கிராம் மட்டும்தான் கொழுப்பு இருக்கு. இதிலும் 11 கிராம் ஆரோக்கியமான ஒற்றை செறிவுறாத கொழுப்புகளாகவும் 2 கிராம் மட்டும்தான் செறிவுற்ற கொழுப்புகளாகவும் இருக்கும். தாவரம் சார்ந்த வேதிப்பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பருப்பு பிஸ்தா பருப்பு. பிஸ்தா பருப்புகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு குறைச்சி ரத்த அழுத்தத்தை மேம்படுத்தும், அதாவது பிபி வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். இதனால இதய நோய் அபாயம் தவிர்க்கப்படும். பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொண்டவர்கள் அவங்கள வச்சு செஞ்சிருக்கக்கூடிய ஆய்வுகளில் அவர்களது உடல்ல கெட்ட கொழுப்புகளான எல்டிஎல் அளவு குறைவாகவும் நல்ல கொழுப்புடைய அந்த ஹெச்டிஎல் அளவு அதிகரிச்சிருக்கிறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்ற உலர் கொட்டைகளை காட்டிலுமே பிஸ்தா பருப்பு, அதாவது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ அது பாதாம், நட்ஸ் இது போல இருக்குங்க இல்லையா, நட்ஸ் வகைகளை பொறுத்து காட்டிலும் வந்து பார்த்தோம்னா பிஸ்தா பருப்பு ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதாக பல ஆய்வுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கும் பிஸ்தா பருப்பு. அதிக எடை கொண்டிருப்பவர்கள்லாம் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் தங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா பிஸ்தா பருப்பு எடுத்துக்கோங்க. பிஸ்தா பருப்புகளை நார்சத்தும் நிறைவான கொழுப்பும் இருக்கிறதால இதை சாப்பிட்ட உடனே உங்களுடைய வயிற்றில் பசி உணர்வு வந்து இருக்காது. இதனாலவே அதிகமான நொறுக்கு தீனிகள், அதிக கலோரிகள் கொண்ட உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அதோடு இதில் இருக்கக்கூடிய நார்சத்து உங்களுடைய உடலில் ஆல்ரெடி தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை எல்லாம் குறைச்சி சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கும். எடை குறைப்புக்காக பிஸ்தா சாப்பிட்டவர்களை வச்சு ஆய்வு பண்ணதில் வழக்கமானவர்களை காட்டிலும் இப்போ பிஸ்தா பருப்பு சாப்பிட்டவங்களுடைய இடுப்பு அங்குலம் வந்து ஒரு கணிசமான அளவில் குறைஞ்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய நிறைவான புரதம் பசி உணர்வை கட்டுப்படுத்தி உடலை ஆரோக்கியமாகவும் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும், அதாவது புத்துணர்ச்சியாகவும் வச்சிருக்கும். பிஸ்தா பருப்பு எடை இழப்புக்கு உதவும் அப்படின்னாலும் போதுமான அளவுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி அதிக அளவு வந்து எடுத்துக்காதீங்க. இப்போ நீங்கள் நொறுக்கு தினியாக அதை சாப்பிடும்போது உங்களுடைய உடல் எடை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கும் அது உதவிகரமாக ஆக போய்டும். அதனால் நீங்கள் அதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். உங்களுக்கு போதுமான அளவுக்கு எடை குறைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பிஸ்தா பருப்பு எடுத்துக்கிட்டாலே போதுமானது. கண் பாதுகாப்புக்கு கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பிஸ்தா பருப்பு உதவிகரமாக இருக்கும். கருவிழி சிதைவு என்று சொல்லக்கூடிய கண் பிரச்சனை வயதான பிறகு வரக்கூடிய கண் நோய் இது வந்து படிப்படியாக பார்வை திறனை குறைத்து கொண்டே வந்து படிக்கிறதுலையும் பார்வை திறனிலையும் நமக்கு சிரமத்தை உண்டாக்கும். நமது பார்வை திறனுக்கு மிக முக்கியமான பொறுப்பு விழித்திரையினுடைய முக்கிய அம்சங்களான கெரோட்டினாய்டுகள், லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற சத்துக்கள் தான். இந்த பொருட்கள் இந்த சத்துக்கள் எல்லாமே பிஸ்தா பருப்புகளில் காணப்படுது. ஸோ நம்ம பிஸ்தா பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருவிழி சிதைவு தடுக்கப்படும், கண் தேய்மானங்கள், கண் புரை போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பிஸ்தா பருப்புகள் உதவக்கூடும் அப்படின்றத ஆய்வுகளில் பரிந்துரைக்கிறாங்க. எனவே கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கும் பிஸ்தா பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். சரும அழகுக்கும் சர்மம் எந்த அளவுக்கு அழகாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கூந்தலையும் அழகாகவும் கருகருவென்று வளர வைக்கிறதுக்கெல்லாம் பிஸ்தா பருப்பு எடுத்துக்கலாம். பிஸ்தா பருப்புகள் இருக்கக்கூடிய விட்டமின் இ சருமத்தினுடைய வயதான தோற்றத்தை தள்ளி போட செய்கிறது. பிஸ்தா பருப்பு சருமத்திற்கு வந்து ஈரம் பதப்போட்டக்கூடிய பொருளாக செயல்பட்டு சருமத்தை மென்மையாகவும் மிருதுவாகவும் வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. சூரியனிடமிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களால சருமத்துக்கு உண்டாகக்கூடிய சேதத்தை தடுத்து பிஸ்தா பருப்பு பாதுகாக்குது. பிஸ்தா பருப்புல இருக்கக்கூடிய தாமிர சத்தானது சருமத்தில் தோல் சுருக்கம் வராமல் தடுக்குது. பிஸ்தா பருப்புல இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் முடி வளர்ச்சியிலும் உதவக்கூடியது. பயோட்டின் பற்றாக்குறையால முடி உதிர்வு உண்டாவதும் முடி பிளவு ஏற்படுவதும் வறட்சி உண்டாவதும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா பிஸ்தா பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த அனைத்தையும் சரி செஞ்சு முடி வளர்ச்சி ஊக்குவிக்கிறதோட கூந்தலுக்கு ஈரப்பதத்தையும் அளித்து ஆரோக்கியமாகவும் நீங்கள் உங்களுடைய கூந்தலை பாதுகாத்துக்கலாம். தினமும் உணவு இடைவேளைகளில் 3 அல்லது 4 பிஸ்தாக்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆரோக்கியமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ குறிப்பாக பிஸ்தா பருப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிஸ்தா பருப்பு கொழுப்பு சத்து இருக்குது அப்படின்றதால 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள்லாம் பிஸ்தா பருப்பு வந்து தவிர்க்கிறது, சாப்பிடாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மற்றவர்கள்லாம் வந்து பிஸ்தா பருப்பை நீங்கள் தொடர்ந்து ஆரோக்கியமாக உங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கலாம். இதன் மூலமாக நிறைய மருத்துவமைகள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து விலை உயர்ந்தவையே ஒரு சில உணவுப் பொருள்களாக இருந்தாலும் அதை நம்ம நம்மளுடைய உணவுகளில் சேர்த்து தான் ஆகணும். அந்த வகையில் உலர் பருப்புகள், உலர் பழங்கள் எல்லாமே அடங்கும். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் ஒரு வகையில் தான் பிஸ்தா பருப்பும் இருக்குது. உலர் பருப்புகள் மற்றும் உலர் பழங்கள் உடலுக்கு தேவையான புரதச்சத்து, விட்டமின், ஃபைபர் உள்ளிட்ட சத்துக்களை அதிகமாக கொடுக்கும் அப்படின்றதால தொடர்ந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி உலர் பருப்புகளையும் அல்லது உலர் பழங்களையும் சேர்த்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ், பிஸ்தா பருப்புகள்லாம் அடங்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். நீங்கள் தனியாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சையாகவும் சேர்த்துக்கலாம், வறுக்க வச்சியோ அல்லது வந்து அலங்கரிப்பு பொருட்களாகவோ உலர்பழங்களோடோ அல்வா, ஐஸ்கிரீம் இது போல சேர்த்து சாப்பிடும் போது அது கூட இந்த பிஸ்தா பருப்பை பயன்படுத்தலாம். இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா நீண்ட காலமாகவே நமக்கு நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொண்டு நம்ம நலமோடு பார்த்துக்கிறது வந்து பிஸ்தா பருப்பு தான். நம்மளுடைய உடலடையே எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறத தொடங்கி உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி எதையுமே நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நம்ம ஒரு ஃபாஸ்ட் லெர்னராக இருக்கிறதுக்கெல்லாம் வழிவகை செய்யக்கூடியது பிஸ்தா பருப்பு தான். அப்படின்றதால பிஸ்தா பருப்பை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.